வ ரஹ்மத்துல்லாஹி வ வபரகத்து வெட்டிய நகங்களை வெளியே போடக்கூடாதா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் எங்களுடைய சமூகத்தில் சிலர் சொல்வார்கள் நீங்கள் வெட்டிய நகங்களை வெளியே போட வேண்டாம் பிறர் மிதிப்பதன் மூலமாக உங்களுக்கு கேடுகள் உண்டாகும் என்றெல்லாம் செய்திகள் சொல்லப்படுவதை எங்களால் பார்க்க முடியும் எனவே இதற்கு நேரடியாக நீங்கள் இப்படி நகங்களை வெளியே போட வேண்டாம் போடுவதன் மூலமாக பாவம் இருக்கிறது அது இஸ்லாத்தில் தடை என்றெல்லாம் செய்திகள் கிடையாது என்றாலும் இது சொல்லப்படுவதற்குரிய உண்மையான காரணம் என்னவென்று சொன்னால் ஆரம்ப காலத்திலே சூனியம் செய்கின்ற ஒரு முறை இருந்திருக்கிறது முஸ்லீங்களை பொறுத்தவரையில் சூனியம் செய்யக்கூடாது சூனியம் செய்பவரிடம் செல்லவும் கூடாது என்றாலும் சிறமதத்தவர்கள் செய்வார்கள் ரசூத்லா செல்வாசல் அவருடைய காலத்தில் கூட செய்திருந்தார்கள் நபியோர்களுக்கு கூட செய்தார்கள் என்ற செய்திகளை எங்களுக்கு பார்க்கலாம் என்றாலும் அந்த சூனியம் செய்யக்கூடியவர்கள் ஒருவர் பாவிக்கக்கூடிய பாவனையிலிருந்து தான் அவனுடைய முடியிலிருந்து அவனுடைய நகத்திலிருந்து அப்படி அவன் பாவித்தவைகள் அவனுடைய பொருட்களிலிருந்து தான் சூனியத்தை செய்வார்கள் எனவே இந்த அடிப்படை காரணமாகத்தான் சிலர் நகங்களை வெளியே போட வேண்டாம் என்ற ஒரு அடிப்படையை சொல்வார்கள் என்றாலும் இது மார்க்கத்தில் ஒரு பகுதிதான் கட்டாயம் அதை புதைத்து தான் விட வேண்டும் ஒருவருடைய பல்லு கலண்டாலும் அந்த பல்லை கூரைக்கு மேல் போட வேண்டும் அல்லது நிலத்துக்குள் புதைத்து விட வேண்டும் என்றெல்லாம் செய்திகள் கிடையாது எங்களுடைய சமூகத்தில் பல மதத்தில் இருந்து வந்த மூட நம்பிக்கைகளில் ஒன்றாகத்தான் இதையும் எங்களுக்கு பார்க்கலாம் எனவே இன்னொருவர் மிதித்தால் இவருக்கு பாவம் ஏற்படும் என்றோ இவருக்கு தருத்திரியம் என்றெல்லாம் செய்திகள் அதுவும் கிடையாது ஜசாக் முலாஹிர் அல்லாஹுவே மிக அறிந்தவன்